வாழ்க்கையில் ஏதோ கையிலே வச்சுருப்போம். சிலர் பாருங்கள், சில பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இருப்பாய். ஆமாம், எத்தனையோ பேர் இருந்தாலும் உனக்கு தான் அடிச்சிருக்கு அப்படின்னு. சில பொண்ணுங்க அந்த பசங்க பேர் வெட்டியாக போனவங்க ஃபோட்டோ வச்சுருக்கு. இதனால் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை விட தேவனுடைய வார்த்தையை ஆமாம் எப்போவுமே வச்சுக்கிட்டே இரு. தீர்க்கதரிசியை நம்பு, தீர்க்கதரிசியை நம்பு, தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது செழிப்படைவீர்கள். நம்முடைய ஊழியக்காரர்களை சேனல்ஸாக வைக்கிறார். ஆமேன். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், தேவன் பேசுகிறார் என்றால் ஊழியர்கள் சத்தமாக இருக்கிறார்கள். ஆமேன். நான் வேற, ஏன் சத்தம் வேற? ஆமேன் சொல்லுங்கள். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் பேசுகிறது உங்களை ரீச் பண்ணலை, சத்தம்தான் ரீச் பண்ணுது. இப்போ நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுகிறேன், ஆனால் உங்களை ரீச் பண்ண முடியல. ஏன்னா நான் பேசுறது முக்கியம் இல்லை, உங்களை ரீச் பண்ணுறது சத்தம் தான் ரீச் பண்ணுது. அதான் பைபிள் சொல்லுது, அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தான். ஜான் தி பேப்டிஸ்ட் வாஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். அவன் தேவன் பேசினார்னா ஜான் தி பேப்டிஸ்ட் தான் சவுண்டான். கையை தட்டுங்களே ஒரு தடவை. ஐ ஆம் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆமேன், ஆமேன். போன வாரம் பேசினேன், வாய்ஸ் ஆஃப் காட், வாய்ஸ் ஆஃப் காட்னு. கர்த்தர் சொல்ல, நீ தான் வாய்ஸ் ஆஃப் காடு. போடா, நீ பேசும்போது நான் பேசுகிறேன், நீ வாயத்தான் நான் பேசுகிறேன். அப்போ தேவன் பேசுகிறாராம். யோவான் சொன்ன சவுண்டான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? யாருன்னு கேட்டவொடனே ஏசாய சொல்கிறான், சத்தம்டா. ஆமின்னு சொல்லுங்க. ஊழியக்காரன் சத்தம். கடவுள் பேசுகிறாருன்னா ஊழியக்காரன் தான் அந்த வாய்ஸ். எத்தனை ஊழியக்காரர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? சரியாய் சொல்லியிருக்கிறான் என் வாழ்க்கையில். சில ஊழியர்கள் பேசலாம் எத்தனை வருடமானாலும், பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார். இந்த அனைத்து செல்வா கேட்டான், என்னென்ன அவர் பேசுகிறேன்னா, நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷமா, பத்து வருஷம் இருக்குமா, பன்னெண்டா, பத்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராஃபிட்லாம் நல்லா பேசியிருக்கிறான், நிறைய பேசியிருக்கிறான். அது சொன்னதெல்லாம் நிறைய நடந்திருக்கு எனக்கு தெரியும். ப்ராஃபிட்லே வந்து அந்த ஷார்ப்பான ஆள் யாருன்றதெல்லாம் நம்ம ஆவியில் தெரியும். அப்போ செல்வா கேட்டான், அவர் பேசலாம் என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கலாம், எழுதி எழுதி வச்சுருக்கீங்களா? நான் டக்குன்னு ஜிப்பாக எடுத்தேன், பேக்கை திறந்து டக்குன்னு உள்ளே வந்து பேப்பர் எடுத்தேன், பார்த்தியா பண்ணேன், மிரண்டேன். என்னென்ன பன்னெண்டு வருஷமா ஊழியக்காரனை நம்பு சித்தி பெருவணி. இப்போ நான் இதுவரைக்கும் அஞ்சு பன்னெண்டு வருஷத்தில் எத்தனை பேக் மாற்றிருப்பேன், என்னுடைய டெய்லி ஆஃபீஸ் பேக்கு. அந்த ஜிப்பை திறந்தால் உள்ளே அவன் பேசி எழுதி கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அந்த பேப்பர் அப்படியே வச்சுருக்கிறேன். வாழ்க்கையில் ஏதோ கையிலே வச்சுருப்போம். சிலர் பாருங்கள், சில பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டே இருப்பாய். ஆமாம், எத்தனையோ பேர் இருந்தாலும் உனக்கு தான் அடிச்சிருக்கு அப்படின்னு. சில பொண்ணுங்க அந்த பசங்க பேர் வெட்டியாக போனவங்க ஃபோட்டோ வச்சுருக்கு. இதனால் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை விட தேவனுடைய வார்த்தையை ஆமாம் எப்போவுமே வச்சுக்கிட்டே இரு. தீர்க்கதரிசியை நம்பு, தீர்க்கதரிசியை நம்பு, தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது செழிப்படைவீர்கள். ஏனென்றால் அவர்கள் சத்தமாக இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் சத்தமாக இருக்கிறார்கள். ஸோ அப்போ எல்லா ஃபேக் ப்ரீச்சர்ஸை நம்பலாமா? எனக்கு ஆவியானவர் மேலே நம்பிக்கை இருக்குது. வழி இது, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தத்தை காதுகள் கேட்கும். ஹவு டு பி ப்ராஸ்பர்ட், எப்படி ஆசீர்வதிக்கப்படுது? ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்புங்கள். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறேன் சார், அந்த வசனம் இப்படி சொல்லுதா, இந்த வசனம் அப்படி சொல்லுதா. வளர்ந்துட்டோம்ல, கொஞ்சம் அகராதித்தனம் வந்திருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நமக்கு பைபிளே தெரியாதப்ப ஏதோ ஒரு சாதாரண கிராமத்து ஊழியக்காரன், இதான்ப்பா சத்தியம், நீ இப்படி கடவுளுக்கு கொடுத்தவொன்னு ஆசீர்விப்பார்ப்பா, இதான்ப்பா சத்தியம்னு சொல்லி கொடுத்தப்ப நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சோம் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்துட்டு கிரீக் என்ன சொல்லுதுன்னா, கிரீக்கா கிரீக்கு ஃப்ரீக்காக தருறேன்னு. ஹீப்ரு என்ன சொல்கிறது என்றால், என்னடா ஹீப்ரு சொல்லுது, முதல் ஊழியக்காரன் சொல்கிறாங்க என்றால். நேரடியாக சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்கார், இதை முடிக்கிறேன்,
சென்னையில் ஒரு அம்மா வந்து ஜோமுனிக்கத்தின்னு கையில் கை வச்ச ஒரு டக்குன்னு ஆவியில் நிறைஞ்சு, உங்களுக்கு ஒரு குழந்தைய தரணும்னு கர்த்தர், உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டார், குழந்தை இல்லைங்கன்றோடனே கர்த்தர் சொல்கிற உங்களுக்கு ஒரு குழந்தை தருவார். அந்த மாதிரி ஜோ முடிஞ்சோன்னு சொல்லித்தான், சாரி பாஸ்டர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பைய எடுத்துட்டாங்க, குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லைன்னு. எப்படி இருக்கும் பாருங்கள், இருக்கு ஒரு நிமிஷம், ஹரி பாலா, ஓ சாரி உங்களுக்கு தான் அப்படின்னு டக்குன்னு அப்பெல்லாம் மாறல, அவன் தெளிவானவன் சொன்னேன், அப்படியா எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்கிற உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், நம்புறீங்களோ நம்பலையோ அந்த அம்மா குழந்தை பிறந்துச்சு. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நம்புங்கள் தேவனுடைய வார்த்தையை, நம்புங்கள் தேர் வாய்ஸ் ஆஃப் காட்.